ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ப்ளவுஸை ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு இந்த வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் வந்து உங்களுக்கு வேறு ஒரு ப்ளவுஸ் அளவு வச்சு தான் உங்களுக்கு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத சொல்ல போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம பேக் சைடு, அதாவது ப்ளவுஸினுடைய பேக் சைடு தான் கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ளவுஸ் பிட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த சைடு கட் பண்ணோம் அப்படின்றத பார்த்துக்குங்க. எப்பயுமே வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடிக்கிற சைடு வந்து அந்த நேம் லெட்டர்ஸ் இருக்கிற சைடாக இருக்கணும். அதே மாதிரி டாட் டாட்டாக இருக்கிற சைடு தான் மடிக்கணும் அப்படின்ட்டு அதே சைடை நீங்கள் மடிச்சுக்கோங்க. அந்த மடிப்பு வந்து ஓரளவுக்கு தோராயமாக மடிச்சுட்டு அது வந்து எவ்வளோ அளவு வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம அளவு ப்ளவுஸில் அளந்து பார்த்துட்டு வைக்கலாம். அதாவது சுற்றளவு, இப்போ மடிக்கிறோம் இல்லையா, அது வந்து நம்ம உடம்பினுடைய சுற்றளவு தான் அது, சரிங்களா. இப்போது நான் வந்து இந்த அளவு ப்ளவுஸை எடுத்திருக்கேன். அதில் வந்து சுற்றளவு எவ்வளோ அப்படின்றது தான் இப்போது இன்ச் டேப் வச்சு பார்க்க போகிறோம். எனக்கு வந்து 9.5 அந்த மாதிரி வருது சுற்றளவு அளவு, ஓகேங்களா. கரெக்டாக அந்த ப்ளவுஸை வந்து நல்லா விரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அளவு எடுக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். 19.5 சென்டிமீட்டர் வருது. நான் வந்து ஒரு பாதி அளவு அதில் வந்து எடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து துணியை வந்து மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் நம்மளுக்கு பாதி அளவு தான் தேவைப்படும். இப்போது பாதி அளவு வச்சாலே அது கரெக்டாக வந்து நம்ம அதை பிரித்து பார்க்கும்போது அந்த கரெக்டான அளவு வந்துடும். இப்போ எனக்கு 9.5 சென்டிமீட்டர் பாதி அளவு எடுத்திருக்கேன், ஓகேங்களா. 9.5 சென்டிமீட்டர் வந்து எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஒரு 9.5 சென்டிமீட்டர் அளவு எடுக்கணும்னா ஒரு 1.5 இன்ச் வந்து நான் ஜாஸ்தியாக எடுக்கணும். அப்போ வந்து ஒரு 11 சென்டிமீட்டர் வந்து நான் அந்த சுற்றளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஒரு 11 சென்டிமீட்டர் அளவு வந்து நான் மடித்து அந்த துணியை மடித்து வச்சுருக்கேன், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம அந்த ப்ளவுஸ் துணியை மடித்து வச்சுருக்கோம். 11 சென்டிமீட்டருக்கு சுற்றளவுக்கு இந்த அளவு நம்ம மடித்து வச்சுருக்கோம், ஓகேங்களா. இப்போது இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி பேக் சைடு நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அந்த ப்ளவுஸை வந்து நல்லா அழகாக மடித்து சுருக்கம் இல்லாமல் மடித்து வச்சுருக்கோம். அளவெல்லாம் மாறாமல் எல்லா கார்னரும் கரெக்டாக அந்த கார்னரோட ஜாயின் ஆகிற மாதிரி கரெக்டாக மடித்து வச்சுக்கணும். இப்போ வந்து ப்ளவுஸ் ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு வச்சுட்டோம். இந்த ப்ளவுஸை வந்து நம்ம அது மேலேயே வந்து போட்டிருக்கோம். இப்போது பார்டர், அதாவது கார்னரில் ஒரு 1.5 இன்ச் வந்து நான் வந்து ஒரு கேப் விட்டு பாருங்கள், 1.5 இன்ச் கேப் விட்டு ஒரு கோடு மாதிரி வரைய போகிறேன். எதுக்கு இந்த கோடு அப்படின்னா, மடித்து தைக்கிறதுக்காக. பேக் சைடு வந்து அந்த ப்ளவுஸ் பிட்டை மடித்து தைக்கிறதுக்காக இந்த துணியை நம்ம விடுறோம், ஓகேங்களா. அதுக்காக தான் நம்ம அந்த கார்னரில் மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் அளவில் ஒரு கோடு மாதிரி வரைஞ்சிருக்கோம். இப்போது அந்த கோடு அந்த லைன் மேலேயே இந்த ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸை வந்து வச்சுட்டு கரெக்டாக அந்த மடிப்பு இருக்கணும். ஓப்பன் சைடு அந்த சைடு வச்சுட்டேன், மடிப்பு சைடு என் பக்கமாக வச்சுருக்கேன். நம்ம துணியாகவும் வந்து அதே மாதிரி தான் மடிச்சிருக்கோம். ஓப்பன் சைடு ஆப்போசிட் சைடு, மடிப்பு சைடு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி மடிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் அளவு ப்ளவுஸையும் நம்ம மடித்து வச்சுருக்கோம். இப்போ அளவெல்லாம் மாறாமல் கரெக்டாக அந்த மடிப்பு மாறாமல் அந்த கரெக்டாக அந்த அளவெல்லாம் வர மாதிரி சுருக்கம் இல்லாமல் விரித்து வச்சுருக்கோம், ஓகேங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எப்பயுமே எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா கழுத்தினுடைய அகலம் தான் எடுக்க போகிறோம். இந்த கழுத்தினுடைய அகலம் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிற அளவே. கழுத்தினுடைய அகலத்துக்கு நான் 1/4 இன்ச் தள்ளி முன்னாடியே வந்து நான் மார்க் பண்ணிடுறேன். எதுக்கு 1/4 இன்ச் முன்னாடியே மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, மடிப்புக்காக அந்த, அதாவது அந்த துணியை மடித்து தைக்கிறதுக்காக 1/4 இன்ச் எக்ஸ்ட்ராவே வந்து நம்ம
முன்னாடியே வந்து மார்க் பண்ணிடும். அதே மாதிரி கழுத்தினுடைய ஆழத்தையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஷோல்டருக்கு அந்த பக்கமாக ஒரு மார்க், அதுவும் 1/4 இன்ச் தள்ளி தான் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த நம்ம உடம்பினுடைய சுற்றளவு, இதையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஆம்ஸு இப்போ அந்த கீழே வந்து நம்மளுக்கு இந்த அளவு தேவைப்படுது, அதையும் மார்க் பண்ணிட்டோம். கீழே அந்த ஆம்ஸையும் மார்க் பண்ணிட்டோம். 1 இன்ச் தள்ளி ஒரு கோடு வரைஞ்சிருக்கோம். எதுக்குன்னா அது வந்து சைடில் நம்மளுக்கு துணி தேவைப்படும் இல்லையா, அதுக்காக. இப்போ இது வந்து கழுத்தினுடைய ஆழம், இது ஷோல்டர். ஷோல்டர் மார்க் பண்ணிட்டோம். இது வந்து ஆர்ம்ஸு, ஆர்ம்ஸும் மார்க் பண்ணிட்டோம். இந்த சைடில் வர அளவு எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒரு 1 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்ம்ஸ் வந்து இங்கே வந்து முடியுது. இது எக்ஸ்ட்ரா பீஸ்க்காக, இது உள்ளே வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ் விடுறதுக்காக தான் இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து நான் தள்ளி மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து அந்த கழுத்தினுடைய அந்த ரவுண்ட் ஷேப்பை வரைஞ்சிடுறேன். ஷோல்டரையும் வரைஞ்சிடுறேன். இப்போ ஆர்ம்ஸையும் வரைஞ்சிட்டோம். இது வந்து கைக்கு வர்ற ஆர்ம்ஸ், ஓகேங்களா. இப்போ இந்த ஆர்ம்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப் எப்படி வரையணும்னா பாருங்கள். நம்ம வந்து அந்த இடத்துல வந்து தொட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த தையல் வர்ற இடம் தெரியும். கரெக்டாக அந்த இடத்துல தான் நம்ம கோடு வரையணும். அந்த லைன் வர மாதிரி நம்ம அந்த ஆர்ம்ஸ் ஷேப் வந்து வரைஞ்சிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம வரைஞ்சாச்சு, அதை கட் பண்ணியும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் இப்படி இருக்கும். இதை வந்து நீங்கள் பாருங்கள். இது வந்து கட்ஸ் எதுக்குன்னா சுற்றளவு, சுற்றளவு அளவு தான் அது நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரித்து பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இருக்கும் பேக் சைடு. இது ஸ்டிச் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். கீப் வாட்சிங் அண்ட் கீப் ஆல்வேஸ் ஸ்மைல். பை பை.